Selamat. Go. Hey folks, hi, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இன்னைக்கு நம்ம தேனியில் தான் இருக்கோம். தேனியிலே பேக் டு பேக் நிறைய வீடியோஸ் எடுத்துருக்கோம். நிறைய சவுண்ட் வருது இந்த பஸ்ல, கவர்மெண்ட் பஸ்ல. பிரைவேட் பஸ்ல தான் பார்த்தா கவர்மெண்ட் பஸ்ல நிறைய சவுண்ட் விடுறாங்க. ஸோ இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கோம்னா, தேனி எவரெஸ்ட் ஹோட்டலுக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம தேனி எவரெஸ்ட், எஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய ஹோட்டலில் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒன் ஆஃப் த ஹோட்டல் உங்களுக்கு நான் மென்ஷன் இப்பவே சொல்லிடுறேன். இந்த நாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்லியிருந்தீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு பரோட்டா அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க. பஞ்சு பரோட்டா, நாட்டுக்கோழி இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அண்ட் அங்கே போய் நாங்கள் கேட்டதுக்கு அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஒரு கெட்ட காரியம் நடந்திருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஹோட்டலுக்கு எதுக்காக வந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் சொன்ன ரெக்கமெண்டேஷன் இந்த ஹோட்டலில் இருந்தது. ஸோ இதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நம்ம. அண்ட் இன்றைக்கி உள்ளே போய் வேறு லெவலில் விழுந்து கட்ட போகிறோம். என் கூட வந்து பார்த்தீங்கன்னா கவியர்ஸ் இருக்கிறாரு. ஹாய் சொல்லுங்கள். சொல்லிட்டீங்களா? அண்ட் பின்னாடி ஒரு அண்ணன் நின்றுருக்கிறாரு. அண்ணா அங்கே வாங்க வாங்க, உங்களை தான் கூப்பிட்றேன். உங்கள் பேர் என்ன? எம்எஸ் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன், இங்கே எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறீங்க? 9 மாதமாக இருக்கேன். 9 மாதமாக இருக்கு. இந்த பேருக்கு வந்து இப்போ இல்லை, ஜூலை மாதம் ஆரம்பம். ஆ, அதுக்கு முன்னாடி மதுரை இட்லி கடை இருந்துச்சு. ஆ, இட்லி கடையை மாற்றிட்டு இப்போ எவரெஸ்ட் சொல்லணும்னு இப்போ இவங்க நடத்துகிறாங்க. அப்படியா? எவரெஸ்ட் இருக்கலாம். நீங்கள் வந்து தேனி தானா? நாங்கள் வந்து அள்ளி நகர் தான். அள்ளி நகரமா? அது பக்கத்தில் ஏனி அள்ளி நகரம்லாம் சொல்லுவாங்க. ஓகே, சரி. நம்ம எங்கே என்ன பண்ண போகிறோன்னா, உள்ளே போய் வெளுத்து கட்ட போகிறோன்னா போகலாமா? லெட்ஸ் கோ. உள்ளே வந்தால் சில்லுங்க காற்று. அண்டு இங்கே தான் நம்ம வந்து உட்காந்து சாப்பிட போகிறோம். திஸ் இஸ் த பிளேஸ். நல்லாயிருக்கு, லைட் நல்லா இருந்துச்சு. ஸோ கைஸ், உள்ளே வந்துட்டோம். அண்டு நம்ம முன்னாடி சில ஐட்டங்கள்லாம் வர வச்சுருக்குறோம். நான் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். மட்டன் பிரியாணி, சீரகசம் பாரைஸ் மட்டன் பிரியாணி. அண்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு பரோட்டா. ஓகேங்களா? சும்மா அப்படியே கச்சி சுமார் இருக்குது இந்த பரோட்டா. அண்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா இருக்குது. சிக்கன் கோலா வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி மட்டன் கோலா தான் சாப்பிட்றோம் இல்லையா. சிக்கன் கோலா வாங்கியிருக்கேன். அண்டு பரோட்டா கொண்டான குருமா தான் அது. அது அது ஒரு மட்டும் பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா. இது வந்து செட்நாடு கிரேவி டேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு பரோட்டா, இது நார்மல் பரோட்டா. ஓகேங்களா? எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா நல்லா மொத்தமாக இருக்குது. ஒரு பரோட்டா நீங்கள் சொல்லப்போனால் 2 பரோட்டா சாப்பிட்றது, இங்கே 1 பரோட்டா சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன் நான். அண்டு இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பரோட்டாவுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கடலெண்ணெயோட வாசம் நல்லா இருக்குதுங்க. நான் வந்து அந்த தட்டிகிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ எடுத்தேன். நல்லா நல்லா கம கமெண்ட் இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, ஸ்டார்ட் வித் சிக்கன் கோலா. ஓகேங்களா? சிக்கன் கோலா பாவம் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா நல்லா ஒயிட் கலர் இருக்குது பாருங்கள். நல்லா சாப்பிடலாமா? அதாவது இதை கடிச்சிட்டு சாப்பிடும்போதே, கடிச்சு சாப்பிடும்போதே அந்த சிக்கனோட வாசம் நல்லா நல்லா கமகமகமோன்னு வருது. சில கோலாவில் வந்து என்ன வாசம் இருக்குதுன்னு அந்த கோலாக்கே தெரியாத மாதிரி இருக்கும். பட் இது வந்து நல்ல சிக்கன் வாசம் இருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கு லேயரு. உள்ள அந்த சூப்பராக இருக்கு. 100 பைட் போகிறேன். எப்படி இருக்கும்? ஓகேவா? அமேசிங்காக இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணிங்கன்னா பிரியாணி போவோம். பிரியாணி ரைஸ் வந்து கலர் சூப்பராக இருக்கு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கிற மாதிரி கலர் இருந்தால் தலப்பக்கட்டி பிரியாணி வந்து இந்த இந்த கலரில் இருக்கும் பாருங்கள். மீட்டு பாருங்கள், அதே கலரில் இருக்குது. ஆ, சூடாக இருக்குப்பாடா. பீஸ் பாருங்கள் எப்படி இருக்குங்க. நல்லா நல்லா திக் ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள். தெரியுதா? நிறைய பீஸ் போட்டிருக்காங்க. ஓகே,
நல்லா மணக்குதுங்க அந்த மட்டன். அந்த தலப்பாக்கட்டி பிரியாணிக்குன்னு ஒரு ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கும், அந்த கீயோட ஸ்மெல்லாம் சேர்ந்து அப்படியே கமகமான மூக்க சுழக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ரைஸ் சாப்பிட்லாம். இந்த கிராம்பு ஸ்மெல்லும் நெய் ஸ்மெல்லும் உடனே ஹிட் பண்ணுதுங்க, சூப்பராக இருக்குது. கமகமும் ஒரு ஒரு ஸ்மெல் வருது அதில். இங்கே இருக்கிற ரைஸ் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி அடிக்கலாம், லைட்டாக ரைட்டாக வச்சுக்கலாம் ரைட்டாக. ஓகே, டூ குட்ங்க, நல்லாயிருக்கு. மறுபடியும் லைட்டாக ரைஸ் அரைக்கிட்டு பீஸோடு சாப்பிட்லாம். பீஸோடு வச்சுட்டு நல்லா பீஸை புட்டு விட்டுட்டு அது கூட அப்படியே வச்சு அப்படி சொல்லட்டு அடிக்கலாம். சொல்லட்டு நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்படி சொல்லட்டு அடிக்கிறதே எங்களை ஜொல்லு விழுது ப்ரோன்னு சொல்லிட்டு. நம்ம வேலையே அதுதான், சொல்லப்போனால் பின்னாடி ஒரு ஜீவன் இருக்குது, அந்த ஜீவன் எப்போவுமே பாவம். அதுக்கும் சொல்லு விடுது, ஐயோ ப்ரோ இவ்வளோ கூட முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பானே. போலாமா? ஆஹா, மட்டன் பீஸு பிரியாணி ஓ நல்லா, அந்த பிரியாணி மசாலாவை ஃபுல்லாக ஜூஸ் பண்ணிக்கலாம் சார் சொல்லணும். அப்படியே அந்த ஜூஸை அப்படியே இன்ஜெக்ட் ஆகிருக்கு அந்த நீட்டில். ஆஹா, அருமையாக இருக்குப்பா. வேறு அந்த பீஸ் பாருங்க, ஆஹா அருமையாக இருக்கு. பஞ்சு பரோட்டா சாப்பிட்லாம். ஓ எப்படி இருக்கு பாருங்க, பரோட்டா வந்து லைட் அப்படியே பிச்சு விட்டுட்டு அப்படியே அப்படி பிச்சுட்டு அவங்க கொடுத்துருக்க கிரேவி ஃபஸ்ட்டு நார்மல் கிரேவி கொடுப்பாங்க அந்த கிரேவி. இதில் நார்மலாக இருக்கிற கடை கடை குரு கடை குருமா தான், குருமா நார்மலாக தான் இருக்குது. பட்டு இங்கே கூட செட்டிநாடு மசாலா ஓகே, இந்த குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அட 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 அங்கே பாருங்கள், இந்த எண்ணெயும் இந்த மசாலாவும் கலந்து எப்படி கொட்டுது பாருங்கள். இது கூட அடிக்கலாம், எப்படி இருக்கு பார்ப்போம். இது அப்படியே மேலே போட்டு கொடை மாதிரி எப்படி சுத்த போகிறாங்க. ஓகே, சூப்பராக இருக்குண்ணா, நல்ல ஒரு 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 காரம் இருக்குல்ல அந்த செட்டிநாடு மசாலா, அந்த ஒரு சூப்பரான ஃப்ளேவர், நல்ல ஃப்ளேவர் அது, நல்லா ஹிட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் பரோட்டா ஓகேங்களா, அது அப்படியே வந்து பிச்சுட்டு அப்படியே பிச்சு இங்கே போட்டுட்டு மட்டன் சுக்கா ஓகே, ஓகே இதில் வச்சுட்டு இந்த அப்படியே இந்த மேலே இருக்கிற இந்த கிறிஸ்பியான லேயர் இருக்குல்ல இந்த லேயரை அப்படியே மேலே போட்டுட்டு அப்படி இப்படி சுற்றுவோம், சுற்றிக்கிட்டு இங்கே பாருங்க. இந்த ரிசப்ஷன் நினைக்கிற பொண்ணு மாப்பிள்ள மாதிரி இருக்குது, நல்லா சகஜோதியாக இருக்குது. இந்த கடலை என்ன இருக்குது, நான் யூஸ் பண்ணி கடலை என்ன, இந்த பரோட்டாக்கும் பஞ்சு பரோட்டாக்கும் என்ன வித்தியாசம்னா, நார்மல் பரோட்டாவில்
கடல் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மோராக இன்ஜெக்ட் ஆகுது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் இல்லாமல் கொஞ்சம் இப்படி இருக்குது. ஏன்னா அது இப்படி போட்டால் தான் வருங்கிற மாதிரி அது கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் இப்போ சேர்த்துறாங்களாம். கேட்டேன் நான் மாற்ற கேட்டேன். இது எடுத்தோம்னா சாப்பிட்டோம்னா அந்த கடலை எண்ணெய் டக்குன்னு ஹிட் ஆகுதுங்க. பரோட்டாவில் கடலை எண்ணெய் மிக்ஸ் பண்ணி அந்த பரோட்டா சாப்பிட்டா அது ஒரு தனி ஃப்ளேவர் இருக்குது. அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. அருமையாக இருக்குமா. அப்புறம் அந்த மட்டன் சுக்கா சின்ன சின்ன பீசஸு அண்ட் அது கூட இருக்கக்கூடிய அந்த கிரேவி டாப் கிளாஸாக இருக்கும். ஓ ஏ வேற பூ கொடுத்துங்க செமையாக இருக்கும். ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் பண்ணலாம். இங்கே மட்டன் பிரியாணி ரைஸ் இருக்குது. இங்கே மட்டன் பிரியாணி ரைஸ் இருக்குது போலா. இது அப்படியே உதுத்து விட போகிறேன் நான். அப்படியே உதுத்து விட போகிறேன். அப்படியே உதுத்து விட்டுட்டு மட்டன் சுக்கா அப்படியே நல்லா பெசஞ்சு அடிக்க போகிறேன். ரெடி லெட்ஸ் கோ. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த கிராக்கர்ஸ் இருக்கும் இல்லையா, அது வச்சுட்டு இங்கேருந்து பார்ப்போம். மேலே போய் டப் டப் டப்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வெடிக்கும். அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் டேஸ்ட்டில் வெடிக்கிற வாய்க்குல வேறு லெவலில் இருக்கு. கூகுள் இந்த ஷாப்பை ரெக்கமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கைஸா ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ட் என் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சுங்க எனக்கு. நான் வந்து வந்து பார்த்தேன் இது அந்தளவுக்கு இருக்குமான்னு. எப்போவுமே ஒரு ரெஸ்டாரண்ட் போகும்போது சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். அண்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகுது ஆகலைங்கிறத என் வீடியோவை பற்றி உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த பரோட்டாங்க, அந்த கடல் எண்ணெய் செஞ்ச பரோட்டா சாமி செம்மையாக இருக்குதுங்க. பரோட்டா யார் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்களா கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆவீங்க. அண்ட் அந்த மட்டன் சுக்கா அப்புறமேட்டு அந்த பிரியாணியில் கொடுத்துருக்குறது அந்த சிக்கன் கோலா எல்லாமே ஒருத்தா இருக்குங்க. நான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் வர்றீங்கன்னா அந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நியூ எவரெஸ்ட்டு தேனி எவரெஸ்ட்னு ரெண்டு ஹோட்டல் இருக்குது. நியூ எவரெஸ்ட்டுங்கிறது அந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா தேனியோட மெயினில் இருக்குங்க, நேரு சிலைன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தப்பாக சொன்னேன்னா நீங்கள் எனக்கு கீழே சொல்லுங்கள். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் கிரியே ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே முட்டலாபம் ஒன்று ட்ரை பண்ணினேன். முட்டலாபான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ, 3 நிமிஷம் வீடியோ இருக்கும். வேணுன்னா கொஞ்சம் தேடி பாருங்கள் நம்ம சேனல் இருக்கும், ரொம்ப பழைய வீடியோ. அப்போ பண்ண ஞாபகம். ஸோ எவரெஸ்ட் எவரெஸ்ட்டுமோ நான் நேரம் அங்கே போனேன். அப்போ இல்லை இல்லைங்க, இங்கே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் அங்கே போங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் அனுப்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் இந்த கடையை வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் வந்தோம், கேட்டதுக்கு ஓகேனாங்க. அண்ட் ஈஸியாக நம்ம வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். அண்ட் சூப்பராக இருக்குங்க ஃபுட்டு. நல்லமே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே வந்து தேனியை பொறுத்த வரைக்கும் பெண்ணி குவிக்கிறார் இல்லைங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முல்லை பெரியார் கட்டினார் இல்லைங்களா. அவரோட நிறையா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, அவரோட நகர் அப்புறமேட்டு இங்கே ஒரு நகர் ஒன்று இருக்குது. நான் சொல்லணும்னு நினச்சேன் அந்த பெண்ணி குவிக் நகர்னே ஒன்று இருக்கும். பஸ் ஸ்டாப் பேர் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பொங்கலில் வைப்பாங்க அவர். ஆமாம், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தைப்பாங்க சூப்பராக இருக்கும். அவங்களை பற்றி தெய்வமாக கும்பிடுவாங்க. அதுதான் அதுதான் 5 மாவட்டங்களை அவர் தெய்வமாக கும்பிடுவோம் பார்த்துக்கோங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஹிஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் ஒரு புக்கில் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது எனக்கு. அண்டு இந்த ஊரில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு சொல்லுங்கிறக்காக சொல்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு எப்படியே தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நான் இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டடா பாய், சி யூ வித் சுப்பிரமணியன் அண்ணன். பாய்.